வெல்கம் டு கிர்திஷ் தர்பார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜ் மயானஸ் தான். வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் என் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், நான் வந்து வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்ச சாஸ் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. இப்போ மயானஸ் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. எதுவுமே மீன்ஸ் ஆயில், சுகரு அண்ட் எக்கு, இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெஜ் மயானஸ் வீட்லேயே ரொம்ப சீக்கிரமாக, ரொம்ப குயிக்காக 2 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 20 முந்திரி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊறுனா போதும். முந்திரியில் வந்து நிறைய ஃபேட் இருக்குது, ஸோ நம்ம டயட்டுக்கு எடுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். லெமன் வந்து ஹாஃப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ காமிக்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். கார்லிக் எடுத்திருக்கேன், எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும். நீங்கள் ஸ்மெல் பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம். முந்திரியும் ஊற வச்ச முந்திரி போட்டேன், கார்லிக்கும் போட்டேன். எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஹாஃப் எலுமிச்சம்பழம், அதையும் ஊற்றிட்டேன். இப்போ சால்ட்டும் போட்டுறேன். சால்ட் மட்டும் எப்போவும் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க, வேணும்னா நம்ம அப்புறமா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. மயானைஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சிடலாம். நம்ம ஆயில் எக்கெல்லாம் சேர்க்காதனால இந்த சாஸ் நம்ம ஒரு 1 வீக் வரையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாக ஃபேட் இதில் இருக்கிறதுனால நம்மளோட LCHF கீட்டோ டயட்டுக்கு வந்து இது ஆப்டான சாஸு. ஸோ நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து திதிப்பு டெஸ்ட்டே இருக்காது, கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். பட் வந்து நம்ம சாஸாக யூஸ் பண்ணி ஒரு பீஸா மாதிரி செய்கிறதுக்கோ பர்கராக செய்கிறதுக்கோ இது கண்டிப்பாக அந்த இது வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.